எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நவீன உலகின் ராஜகுரு பிகே பிரசாந்த் கிஷோர் அவரை பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாமே ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா தன்னோட ராஜகுரு கிட்ட தான் ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்கிற ஐபேக் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற கம்பெனியை அணுகி அதிலிருந்து வெற்றி வியூகங்களை வாங்கி அதை செயல்படுத்தி அவங்க அரசியலை வெற்றி காண்கிறாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோர் 2012 குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நரேந்திர மோடிக்காக ஒர்க் பண்ணுறாரு. அந்த எலெக்ஷனில் நரேந்திர மோடி ஜெயிச்சு அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுவும் தேர்ட் டைமாக சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2014 நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் இந்த ஐபேக் நிறுவனம் கடுமையாக பின்னணியில் வேலை பார்த்துருக்காங்க. இந்த 2014 நரேந்திர மோடி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் நேம் வந்து வெளியில் வருது. யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்றோம், ஐபேக்கோ, அதோட நிறுவனம் என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கிற எல்லாமே வெளியுள்ளதுக்கு தெரிய வருது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றி வியூகங்களை வகுக்கிறது, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியா, மல்டிமீடியா மார்க்கெட்டிங், இந்த ஆடு, ப்ரொமோஷன் கேம்பெயின்ஸு எல்லாமே பண்ணுறது இவங்க தான். ஸோ இவங்களோட கைடன்ஸ் படி தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க. அதனால தான் தேர்தலில் அவங்களால ஜெயிக்கவும் முடியுது. ஏன்னா இந்த நிறுவனம் மக்களோட சைக்காலஜியை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அவங்க டெவலப் பண்ணி தராங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு எலெக்ஷனில் டிஎம்கே கவர்மெண்ட் கூட இந்த ஐபேக் நிறுவனத்தை ஹையர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் ஜெகன்மோகன் ரெட்டி, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, பீகாரில் நிதிஷ்குமார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. இவங்க மூலியமாக தான் வெற்றியும் கண்டிருக்காங்க. சரி, இப்போ நாம ஏன் பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வெற்றியை சாதித்த பிரசாந்த் கிஷோர் திடீர்னு ஒரு லைவ் இன்டர்வியூ ப்ரோக்ராமில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன், நான் இதிலிருந்து விலகிக்க போகிறேன். எதனால் நீங்கள் விலகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு முக்கியமாக ஒரு மூணு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹேட் இனஃப் அப்படிங்கிறாரு. அதாவது நான் எனக்கு தேவையானதை எனக்கு கிடச்சிருச்சு. அது அவருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம், இல்லை தேர்தல் வெற்றியாக இருக்கலாம், இல்லை அவரோட கோல் அவர் அச்சீவ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐ ஹேட் இனஃப் அப்படிங்கிறாரு. செகண்ட் திங் என்ன சொல்கிறாருன்னு பற்றி பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாரு. அதாவது நான் இன்னமும் ஏதோ புதுமையாக ட்ரை பண்ணு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீல்டில் நான் இருந்துட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன், பட் ஓகே எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஹாப்பினஸ் கிடச்சிது, எனக்கு எல்லாமே கிடச்சிது. பட் இருந்தாலும் நான் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும், இது தவிர நான் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கேம்பில் நிறையா ஒர்க் பண்ண கேட்டி ஃபேமிலி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால் நான் ஒரு பெரிய வெக்கேஷன் கேப் எடுத்துக்க போகிறேன், நான் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி தாங்க நம்மளும் நிறையா பேர் ஒரு பிடிக்காத ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்போம், பிடிச்ச வேலை வேறு ஏதாச்சும் இருக்கும், அதை விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா நம்ம அதுக்குள்ளே சிக்கியிருப்போம். இதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்திருப்போம், அந்த ஜோன் விட்டு வெளியே வரணும்னா ரொம்பவே கஷ்டம், அதுக்கு சரியான எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் அந்த எனர்ஜி பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்திருக்கு. இவ்வளோ வெற்றி பார்த்துருக்காரு, இவ்வளவு பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கூட அவர் ஆலோசகராக வேலை பார்த்துருக்காரு. இருந்தாலும் இந்த வெற்றிக்கெல்லாம் எனக்கு போதும், இது போதும் எனக்கு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது பிரசாந்த் கிஷோர்ட்ட நிறையாவே இருக்குது. இந்த தைரியத்தை தான் நாம் கற்றுக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம கனவுகளை நோக்கி நாம் ஓட முடியும். ரெண்டாவது விஷயம், இந்த கனவுகளை நோக்கி நம்ம ஓடும்போது நம்ம ஃபேமிலி, நம்ம உடல் நலம் அதை எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது, அதுவும் எப்போவுமே ஃபோக்கஸாக இருக்கணும். மூணாவது, ஐ ஹேட் இனஃப் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும், எனக்கு இது போதும் அப்படிங்கிற மனநிலை வரணும். அதுக்காக நான் உங்களை ஹையர் கோல்ஸ் வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை, பட் அந்த கோல்ஸ் எல்லாமே உங்களை உயர்த்துற மாதிரி தான் இருக்கணுமே தவிர உங்களோட உடல் நலத்தையோ, உங்கள் ஃபேமிலியோ, உங்கள் மனநலத்தையோ எதுவும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் சக்ஸஸ். Thank you.